ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு போனஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சூப்பரான கிறிஸ்பியான வாழைக்காய் பக்கோடா எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாழைக்காய் பக்கோடா செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு மீடியம் சைஸ் வாழைக்காய் எடுத்திருக்கேன். கொஞ்சம் நல்லா கெட்டியாக இருக்கிற மாதிரி வாழைக்காயை பார்த்து வாங்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம வாழைக்காயோட ரெண்டு எட்ஜஸையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஒரு பீலர் வச்சு அதோட மேல் தோலை நம்ம சீவி எடுத்துடலாம். இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக தோலை சீவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தோல் சீவி எடுத்து வச்சுருக்கிற வாழைக்காயை நல்லா துருவி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. ரொம்ப சின்ன சின்னதாக இல்லாமல் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி துருவிக்கோங்க. இப்போ நம்ம துருவி எடுத்து வச்சிருக்கிற வாழைக்காயை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இது கூட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்துக்கிறேன். ரெண்டு பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் நம்ம கட்டாயம் சேர்க்கணும், அப்போ தான் வாழைக்காய் சாப்பிட்றதுனால ஏற்படக்கூடிய கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்லாம் நமக்கு வராது. அரை டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் கொஞ்சம் குறைவாகவே சேர்த்துக்கோங்க, ஏன்னா நம்ம ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், அதனால் காரம் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு கால் கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். பொடியை கட் பண்ண கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் தண்ணி எதுவுமே சேர்க்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் தண்ணியே கொஞ்சம் கூட சேர்க்கல. நமக்கு வாழைக்காயில் ஆல்ரெடி ஈரப்பதம் கொஞ்சம் இருக்கும், அதனால் அந்த தண்ணியே போதுமானதாக இருக்கும். நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. கடைசியாக கொஞ்சம் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ நம்ம சூடாக இருக்கிற எண்ணெயிலேருந்து கொஞ்சமாக எடுத்து நம்ம மாவில் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இந்த மாதிரி சூடான எண்ணெய் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணுறதுனால பக்கோடா ரொம்ப கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு இருக்கும். நீங்கள் எந்த பக்கோடா செஞ்சாலும் கடைசியாக கொஞ்சம் இந்த மாதிரி சூடான ஆயில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பக்கோடா செஞ்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக கிறிஸ்பியாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உள்ளே சேர்த்துடலாம். எண்ணெயில் சேர்த்துட்டு ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம். அப்போ தான் உள்ளே நல்லா வெந்து வரும். இது வேகிறதுக்கு அதிக டைம்லாம் ஆகாது. ஒரு 2-3 மினிட்ஸ்லேயே நமக்கு நல்லா வெந்து வந்துடும். பாருங்கள், நல்லா வெந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம எண்ணெயில் சேர்த்து பொரித்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப சூப்பரான கிறிஸ்பியான மொறு மொறுன்னு வாழைக்காய் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. இதோட டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.